விண்வெளி வர்க்கம் பார்க்காத ஒரு சாதனை. அதிகபட்சமா நிலவுல இருந்து தான் சாம்பிள் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஆனா இப்போ அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு ஆஸ்ட்ராய்டில இருந்து ஒரு சாம்பிள் ரிட்டர்ன் வரப்போகுது. செப்டம்பர் 24 இது பூமிக்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அது எத்தனை மணிக்கு வருது, எப்படி வருது, சோ அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன, எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்ற ஒட்டுமொத்த தகவலோட இந்த ஒரு வீடியோவை உங்களை பிரமிக்க வைக்க வந்திருக்காங்க. வணக்கம், இது வெப் டிவி. அறியாததை அறிந்து கொள்ள வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்துல நோட்டிபிகேஷனா வரும். ஒசைரஸ் ரெக்ஸ் பென்னோ அப்படின்ற விண்கல்ல போயிட்டு அங்க லேண்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆராய்ச்சி பண்ணிட்டு அங்க இருந்து சாம்பிள் ரிட்டர்ன் பண்ணி நம்ம பூமிக்கு எடுத்துட்டு வந்து பூமியில வச்சு ஆராய்ச்சி பண்றதுதான் இந்த மிஷனோட ஒரு மெயின் மோட்டோவா இருக்கு. அது தாண்டி இப்ப அப்போபிஸ் அப்படின்ற ஒரு விண்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் மிஷனா பண்ணிருக்காங்க. அதாவது இப்ப எடுத்துட்டு வந்திருக்க சாம்பிள் நம்ம பூமிக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அப்போபிஸ் அப்படின்ற விண்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து ரீடைரக்ட் பண்ணி மறுபடியும் சாம்பிள் எடுத்து வருது. சோ இது வந்து எக்ஸ்டெண்டட் மிஷன் தான். இது ஃபெயிலியர் ஆகலாம், சக்சஸ் ஆகலாம். ஆனா எப்படி இருந்தாலுமே இது ஒரு கொஞ்ச நாள் அங்கேயே இருந்துட்டு அங்க இருக்கிற சாம்பிளை தொலை போட்டு கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. கலெக்ட் பண்ணி சில எவிடன்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பென்னூல இருந்ததுக்கான விஷயங்கள் அங்கேயே தங்கி வேலை செய்யும். சோ அதுக்கப்புறம் அந்த ட்ரில் போட்ட மிஷின்ல இருந்து சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்சூலுக்கு கன்வெர்ட் பண்ணாங்க. சோ இந்த கன்வெர்ட் பண்ற மிஷனும் சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. சோ அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த கேப்சூல் லான்ச் பண்ணப்பட்டு சோ பென்னூ சுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியனை சுத்த ஆரம்பிச்சு பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கு. சோ இவ்வளவு தூரத்துல இருக்கிறப்போ சோ அது சீக்கிரமா 4 நாளுக்குள்ள வந்துரும் அப்படின்ற மாதிரி அசூம் பண்றாங்க. செப்டம்பர் 24 நம்ம இந்திய நேரப்படி இரவு 8:10 வந்து பாத்தீங்கன்னா இது லேண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அது 8:10 இல்ல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுதா இல்ல இன்னொரு சுத்து சுத்துதா, சோ அப்படின்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இந்த மிஷனை ஏன் பண்றாங்க? நம்ம பூமியில நிறைய மிஷன் பண்ணலாம், நம்ம நிலால நிறைய மிஷன் பண்ணலாம், ஏன் சூரியன்ல கூட பண்ணலாம், ஏன் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு விண்கலுக்கு போறாங்க அப்படின்னா இந்த பிக்பேங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறப்போ நிறைய தூசுகள் எல்லாம் வந்திருக்கும். அதே மாதிரி நம்ம சூரிய குடும்பம் உருவாக சொல்ல நிறைய தூசுகள் பாறைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா சிதைய போச்சு. இப்ப நம்ம பூமிக்குள்ள இருக்கிற பாறைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மறு உருவம் அடையுது. காரணம் என்னன்னா நமக்கு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு, பூமியில ஆக்டிவிட்டி இருக்கு. சோ அதனால அந்த பாறைகள் எல்லாம் சேஞ்ச் ஓவர் நடக்குது காலப்போக்குல. ஆனா இந்த மாதிரியான ஆஸ்ட்ராய்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சூரிய குடும்பம் உருவாக சொல்ல மிச்சம் மீதியா விடப்பட்ட சொச்சங்கள் தான். சோ அந்த சொச்சங்கள்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரிய குடும்பம் உருவாக சொல்ல எப்படி என்ன இருந்ததோ சோ இப்ப வரைக்குமே அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஸ்பேஸ் அந்த மாதிரி தான் பண்ணிருக்கு. அது இல்லாம இந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மிச்சங்கள்ல இருந்து வந்ததுனால சூரிய குடும்பத்துல உருவான கிரகங்கள் அப்ப என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கலாம், நம்ம பூமியில இருந்து சில விண்கற்கள் பிரிஞ்சு போனதா கூட சொல்றாங்க. ஒருவேளை அந்த விண்கற்கள் எல்லாம் நம்ம பூமியில இருந்து பிரிஞ்சு போனதாம், நம்ம பூமிக்கு தண்ணீர் கொண்டு வந்ததும் சில விண்கற்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான விண்கல்ல இருந்து ஏதாவது ஒண்ணு வந்துச்சா, சோ இந்த மாதிரியான நிறைய கோணங்கள்ல யோசிக்கிறதுக்காக தான் இந்த சாம்பிள் ரிட்டர்ன் பண்றாங்க. இந்த சாம்பிள் ரிட்டர்ன் மிஷனோட இன்னொரு பிரதான கோட்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு உயிர்கள் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய இடம் பூமி மட்டும்தான். சோ இந்த பூமியை பேஸா வச்சுதான் உயிர்கள் எங்களா வாழுது அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா சோ பூமியில மட்டும் தான் உயிர்கள் வாழுது, அட்மாஸ்பியர் இருந்தாதான் உயிர்கள் வாழ முடியுமா, ஹேபிடபிள் ஜோன்ல இருந்தாதான் உயிர்கள் வாழ முடியுமா, மைக்ரோ ஆர்கானிசம் இந்த குட்டி குட்டி ஆஸ்ட்ராய்டுல நம்ம சினிமால காமிக்கிற மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி மனுஷனுக்குள்ள இருக்கு. சோ அதையும் பூர்த்தி பண்ணதான் பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ராய்டுல இருந்து நமக்கு சாம்பிள் ரிட்டர்ன் எடுத்து வந்திருக்காங்க. சோ எய்தர் அது இருக்கா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண நம்ம அங்க போக முடியாது இல்லையா, சோ அதனால அங்க இருந்து எடுத்துட்டு வர இந்த மாதிரியான ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின் மூலயமா எடுத்துட்டு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரீசென்ட் டேஸ்ல இந்த ஸ்பேஸ் ரேஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகம்
ஆயிட்டே இருக்கு. சந்திரயான் 3, ஆதித்யா L1, லூனா 25 ஃபெயிலியர் ஆச்சு, பட் இருந்தாலும் அவங்களும் லான்ச் பண்ணாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் ப்ரோப்ஸ் மிஷன் வந்து பாத்தீங்கன்னா பினான்சியலா நடந்தது. இதை வந்து சொல்லணும்னா PSLV C56 அப்படின்ற ராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூருக்காக இஸ்ரோ பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பினான்சியல் மிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி நாசா ஒரு படி மேல போய் 2016 ஆறு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஒரு மிஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண இருக்காங்க. September 24th. சோ வெப் டிவி சார்பா நாசாவை கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நாசா கண்டிப்பா இது சக்சஸ்ஃபுல்லா முடியும். சோ சூரிய குடும்பத்தோட ஒரு பரிணாம வளர்ச்சி என்ன மாதிரிலாம் இருந்திருக்கு, இந்த பென்னோட சாம்பிள் ரிட்டர்ன் மூலமா அது மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்றதுதான் என்னுடைய ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்டா இருக்கு. சோ இதை பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஒசைரஸ் ரெக்ஸ் மனித குலத்தோட ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா நாசாவுடைய அபிஷியல் வெப்சைட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நாசா பண்ண பிரதானமான திட்டங்கள் இன்டர் பிளானட்டரி சிஸ்டம், அதாவது சூரிய குடும்பத்தை தாண்டி வோயேஜர் 1 வோயேஜர் 2, இது போயிடுச்சு. ஆனா சூரிய குடும்பத்துக்கு உள்ள நியூ ஹாரைசன் ப்ரோப் ஜூனோ ஸ்பேஸ் கிராப்ட் ஜூபிட்டர் நோக்கி, அது மட்டும் இல்லாம மூணாவதா சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒசைரஸ் ரெக்ஸ் தான். அதாவது பிரதானமான இன்டர் பிளானட்டரி சிஸ்டத்துல மூணு முக்கியமான மிஷன் பண்ணிருக்காங்க. அதுல மூணாவதா இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா இந்த ஒசைரஸ் ரெக்ஸ். நாசா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மிஷன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனா ஒசைரஸ் ரெக்ஸுக்கு மூணாவது இடம் கொடுக்கறாங்க அப்படின்னா பாருங்க. சோ அது எந்த அளவுக்கு மிக உயர்ந்த மிஷன் அப்படின்னு, கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு மேல செலவாயிருக்கு. சோ 10,000 கோடி ரூபாய்க்கு மேல செலவாயிரு இந்த மிஷன் சக்சஸ் அடையும் அப்படின்றத நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க. அது ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்து வர வீடியோ தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.